हेलो गाइस वेलकम टू माय यूट्यूब चैनल वीडियो नम्बर ये पता पाकपोना और इंट्रस्टिंग टापिक पाती एस्पेशली दुबई अंड सऊदी अरेबियाकूड़ा पत् विषय अभी मीरी से पड़वा पता फ्रेंड्स नम्बर वीडियो वह पाकपो वीडियो को नम चल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबूंग अब पक बेल क्लिक पड़ूंग वीडियो को फर्स्ट वह पाती पोर्क पन्नी सऊदी अरेबिया दुबईल वह पाती अगर एल मतलब पाती मोस्टा वो मुस्लिम्स वह पाती कुरान सटते दाँ पाती इन वे अगर एल मतलब फालो पड़े वर् पन्नी सापो समको वह पाती इस्लाम्सान अंट्रील एल मतलब वह पाती पन्नी सापो इले मत कंट्रील इंपोर्ट पड़ेद एक्सपोर्ट पड़ेद वह पाती अंत पर पाती अफनसानल अदमी अंत ना पन्नी सापा आवेदी नैचा कंपा उ जेल वह रेडवेना कंसपन आफ आलोहल सऊदी अरेबिया आलोहल को पाती तड़पुर अंदर वह पाती यारों आलोहल कंसपन पड़कू तड़ा अदमी ना अंतर पे सरक और एनिंग कंपा अंत अड़ो मरदें அதேமாரி துபாயில் வந்து 21 வயசு கீழ இருக்கவங்களுக்கு வந்து ஆல்கஹால் வந்து கன்செப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதுக்காக அந்த நாட்டில் இருக்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம நாட்டில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்க மாதிரி அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து இவங்க தான் கன்செப்ஷன் பண்ணலன்னு ஒரு ஐடி வந்து கொண்டு வந்திருக்காங்க அது இருந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆல்கஹால் வந்து தரப்படும் அப்படி தரப்பட்டாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் வந்து குடிக்கக்கூடாது அதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஏதாச்சும் டிஸ்டர்ப் வந்து பண்ணானா பப்ளிக்கை கன்ஃபார்மாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா சோசியலிசம் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து உட்காரக்கூடாதான் ரோட்டில் நடக்கும்போது கூட பார்த்திங்கன்னா கை மேலே கை கோத்து வந்து நடக்கூடாதான் தோல் மேலே கை போட்டு கூட வந்து போகக்கூடாதான் மொத்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே வந்து இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க அதனாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து தனி க்யூ பொம்பளைக்கு வந்து தனி க்யூன்னு வந்து ரெண்டு க்யூ வந்து வச்சுருக்காங்க அதையும் மீறி அவங்க இந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க நாலாவது வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரிலிஜன் இப்போ துபாயிலையும் சவுதி அரேபியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் மற்றும் இங்கிலீஷ் வந்து தான் பேசுவாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் வந்து முஸ்லீம்ஸ் இப்போ நீங்கள் வந்து வேறு ரிலீஜன் வேறு கேஸ்ட்லேருந்து வந்து அவங்க கேஸ்ட்டுக்கு வந்து எதிர்த்து போராடுறீங்க உங்களோட ரிலீஜனை விட எங்களோட ரிலீஜன் தான் வந்து பெருசு இந்த மாதிரி அவங்களோட ரிலீஜனுக்கு எதிர்த்து போராடினா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து தூக்கில் வந்து போட்டுருவாங்க ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா பீச் மற்ற நாட்டில் நீங்கள் எப்படி வேணால் பீச்சில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கலாம் ஆனால் துபாயிலையும் சவுதி அரேபியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கணும் அப்படி போடாமல் அரையும் குறையுமா வந்து இருந்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்க வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க எதுக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க நாட்டோட மக்களோட கல்ச்சரை வந்து இழிவுபடுத்துறீங்கன்னு உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் வந்து எடுத்து கண்டிப்பாக வந்து உங்களை 2-3 வருஷத்துக்கு ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க என்னடா ட்ரெஸ் வந்து ஒழுங்காக போடலன்றதுக்காக ஜெயிலில் கூட போடுவாங்களான்னு வந்து கேட்கலாம் ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட ரூல்ஸில் வந்து இருக்குது சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் அரிய வகை பொருட்கள் கோல்டு மணிலாம் வந்து நாடு விட்டு நாடு வந்து கடத்துவாங்க ஆனால் இங்கே துபாயிலையும் சவுதி அரேபியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மணி ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கடத்துகிறவங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க ஆனால் எஸ்பெஷலி ட்ரக்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்கு வந்து எதிரானது அதை வந்து எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அதை கடத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருவாங்கன்னு அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி சவுதி அரேபியாவில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு வந்து தடை போட்டிருக்காங்க நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ் மால்ஸ் ஆர்மிஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களை ஸ்கூலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கிறதா இருந்தால் அவங்களோட பர்மிஷன் இருந்து தான் எடுக்கணும்
அப்படி பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களோட கேமரா வந்து பிடுங்கி உங்களை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இத்தனை ரூல்ஸை வந்து வச்சுருக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் 0% க்ரைம் ரேட்டில் வந்து துபாய் வந்து இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து துபாய் அண்ட் சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 7 ரூல்ஸை மட்டும் வந்து சொல்லியிருக்கேன். வேறு என்னென்ன ரூல்ஸ் வந்து இருக்குன்றதை நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம்.